ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலியமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதபாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜைக்காக அக்டோபர் 27 ஆகிய இன்றும் மற்றும் 30 பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மரக்கோணத்தில் இல்லம் தேடி கல்வித் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று துவங்கி வைக்க உள்ளார். வங்கி பணி தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நாகர்கோவில் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் இன்று முதல் நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பங்கு பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து வேகமாக மீண்டு விட்டதாக சீனா கூறி வந்த நிலையில், தற்பொழுது 11 மாகாணங்களில் COVID-19 தொற்று பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருவதால் சீனா மீண்டும் புதிய லாக்டவுனை விதித்துள்ளது. 9 முதல் 4 வரையிலான குழந்தைகள் தலைக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும், மேலும் 4 குழந்தைகள் செல்லும் மோட்டார் சைக்கிளில் வேகம் 40 மேல் இருக்கக்கூடாது என்று சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் திருப்பதி கோவிலை போன்று பொது தரிசனத்திற்கு செல்லும் பக்தர்கள் அமர்ந்து செல்லும் வகையில் காத்திருப்போர் அறை இன்று பயன்பாட்டிற்கு வந்தது. புதுச்சேரியில் தீபாவளியை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் 2 சர்க்கரையும் 10 அரிசியும் இலவசமாக ரேஷன் கடையில் மூலமாக தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 30 சனிக்கிழமை 7 கட்ட மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ரயில்வே மருத்துவமனை ஊழியர்களுக்கு அவரவர் தாய்மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலேயோ பயிற்சி அளிக்க வேண்டும் என்று மதுரை MP வெங்கடேசன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில், தற்பொழுது ஆங்கிலத்தில் பயிற்சி அளிக்க ரயில்வே நிர்வாகம் அட்டவணை வெளியிட்டுள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறும் செமஸ்டர் தேர்வுகள் ஆன்லைன் வழியில் அல்லாமல் நேரடியாக நடைபெறும் என்று சென்னை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தீபாவளியை முன்னிட்டு சென்னை புறநகர் 6 பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு 16,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தற்காலிக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஊதியம் 7,000 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நவம்பர் 1 முதல் தெற்கு ரயில்வேயில் மேற்கண்ட இந்த 23 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் முன்பதிவில்லாத பெட்டிகளுடன் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 8 வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில், மாணவர்கள் பழைய பஸ் பாஸ் காட்டி பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் புதிய பஸ் பாஸ் வழங்குவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 36,304 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 70.20 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற, மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.